any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand தீவிரம் அடையும் ஜாஃபர் சாதிக் வழக்கு வைரலான அமீர் வாட்ஸ்அப் ஆடியோ. இந்த விசாரணையை நான் எதிர்கொள்ள தயாராக தான் இருக்கேன் எப்பொழுதுமே. விசாரணை வளையத்தில் விஐபி டெல்லியில் ஆஜரான இயக்குனர் அமீர் கெடுபிடி காட்டும் என்சிபி அதிகாரிகள். டெல்லியில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகளும் டெல்லி சிறப்பு காவல்துறையினரும் இணைந்து கடந்த பிப்ரவரி 24 டெல்லி கைலாஷ் பார்க்கில் செயல்பட்டு வந்த குடோனில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அதில் போதைப் பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் சூடோ எபின்ட்ரின் என்ற இரசாயன பொருட்களை வெளிநாடுகளுக்கு தேங்காய்ப்பூ பவுடர், சத்து மாவு பவுடர் பாக்கெட்களில் கடத்தி வந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் கடந்த 3 3,500 கிலோ போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் மொத்த மதிப்பு சுமார் 2,000 கோடி ரூபாய் வரை இருக்கும் என தகவல் சொல்லப்பட்டது. தொடர்ந்து அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர் 3 பேரும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும், அதில் சென்னையைச் சேர்ந்த முகேஷ், முஜிப்பூர் என்ற இருவரும், விழுப்புரத்தைச் சேர்ந்த அசோக்குமார் என மூவர் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது. இந்த போதைப் பொருள் கும்பலுக்கே மூளையாக செயல்பட்டு வந்தது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணியின் முன்னாள் துணை அமைப்பாளருமான ஜாஃபர் சாதிக் என தெரிய வந்தது. இதையடுத்து திமுகவிலிருந்து அவர் நிரந்தரமாக நீக்கப்பட்டார். தொடர்ந்து தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதிக் கடந்த மாதம் 9 போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து பத்திரிகையாளர்களை சந்தித்த மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இணை இயக்குனர் ஞானேஸ்வர் சிங் வழக்கு தொடர்பாக பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து முக்கிய பிரபலங்கள் சிலருக்கும் இதில் தொடர்பு இருக்கும் என தகவல் வெளியானது. முக்கியமாக ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தல் மூலமாக வந்த பணத்தை அரசியல் கட்சிகளுக்கு வழங்கியிருக்கிறார். அவர் அந்த பணத்தில்தான் மங்கை என்ற தமிழ் திரைப்படத்தை தயாரித்துள்ளார் என்பன உள்ளிட்ட வழக்கு தொடர்பான முக்கிய தகவல்களை என்சிபி அதிகாரி பொதுவெளியில் பகிர்ந்து கொண்டது கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது. வழக்கு விசாரணையின் போது போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அர்த்தமற்ற முறையில் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு இருந்தது. அதிலும் என்சிபி வெளியிட்ட அறிக்கையில் கடந்த பிப்ரவரி 15 ஜாஃபர் சாதிக் தலைமறைவாகிவிட்டார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பிப்ரவரி 21 சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் ஜாஃபர் சாதிக் கலந்து கொண்டதாக தகவல் வெளியானது. இதனால் என்சிபி விசாரணையின் நம்பகத்தன்மை குறித்து கேள்விகள் எழுந்தது. ஆனால் இதற்கெல்லாம் பதில் சொல்லாத என்சிபி அதிகாரிகள் தொடர்ந்து ஜாஃபர் சாதிக்கிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து சென்னைக்கு வரவழைக்கப்பட்ட ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப் பொருள் கட்டுப்பாட்டு துறையின் சென்னை மண்டல அலுவலகத்தில் வைத்து அதிகாரிகள் 12 விசாரணை நடத்தினர். அதில் பல்வேறு தகவல்கள் அதிகாரிகளிடம் ஜாஃபர் சாதிக் சொன்னதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே ஜாஃபர் சாதிக்கின் நெருங்கிய கூட்டாளி திருச்சியைச் சேர்ந்த சதா என்ற சதானந்தம் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து ஜாஃபர் சாதிக் டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஜாஃபர் சாதிக்கின் நெருங்கிய வட்டாரத்தில் விசாரணை தொடரும் என்ற தகவல் வெளியானது. இதையடுத்து ஜாஃபர் சாதிக்கின் போதைப் பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக தமிழக திரைப்பட இயக்குனரும் நடிகருமான அமீர் மற்றும் ஜாஃபர் சாதிக்கின் தொழில் பங்குதாரர்களான அப்துல் ஃபாசித் புகாரி, சையத் இப்ராஹிம் ஆகியோருக்கு மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சம்மன் வழங்கியது. தொடர்ந்து சம்மனுக்கு ரம்ஜான் வரை ஆஜராக விளக்கு அளிக்குமாறு அமீர் தரப்பில் அவகாசம் கேட்கப்பட்டதாக தகவல் சொல்லப்பட்டது. ஆனால் என்சிபி அதிகாரிகள் குறித்த நேரத்தில் ஆஜராக வேண்டும் என கெடுபிடி காட்டியதாக தகவல் வெளியானது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஜாஃபர் சாதிக் வழக்கில் தீவிரம் காட்டி வருவது தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே என்சிபி சம்மன் குறித்து வாட்ஸ்அப் ஆடியோ வெளியிட்ட அமீர், இந்த விசாரணையை எதிர்கொள்ள எப்போதுமே தயாராக தான் இருக்கிறேன், கொஞ்சமும் தயக்கம் இல்லாமல் என் தரப்பில் இருக்கும் உண்மையையும் நியாயத்தையும் எடுத்து சொல்லி 100% இறைவன் அருளால் வெற்றியோடு வருவேன், அந்த நம்பிக்கையில் இருக்கிறேன், இறைவன் மிகப்பெரியவன் என பேசியிருந்தார். அமீர் இயக்கி வந்த இறைவன் மிகப்பெரியவன் படத்தை ஜாஃபர் சாதிக் தான் தயாரித்து வந்தார். தொடர்ந்து சினிமாவில் ஜாஃபர் சாதிக் வளர அமீர் உதவியதாக தகவல் சொல்லப்பட்டது. இதன் காரணமாகத்தான் அமீருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது என தகவல் வெளியானது. ஆனால் இதனிடையே
ஜாஃபர் சாதிக் கைது குறித்து விளக்கம் அளித்த அமர், போதைப் பொருள் வழக்கு குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று அறிக்கை வெளியிட்டு விளக்கம் அளித்தார். இதனையடுத்து டெல்லி விரைந்த இயக்குனர் அமர் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் விசாரணைக்காக நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். அவருடன் அவர் தரப்பு வழக்கறிஞர்களும் உடன் இருந்தனர். விரைவான விசாரணைக்கு பிறகு போதைப் பொருள் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்ட ஜாஃபர் சாதிக்கின் வழக்கின் முழு பின்னணி தெரியவரும். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் ஜாஃபர் சாதிக் வழக்கில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தீவிரம் காட்டி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்ட நிலையில் இயக்குனர் அமீர் டெல்லியில் உள்ள போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.